அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இணைந்த கைகள் ஐஎஸ் அகாடமி. நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிக ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூ மெயின்ஸுக்கு தயாராக படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூ மெயின்ஸ் வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸு, அதோட வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ், அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிசி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து தான் வந்து படிச்சுட்ருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியலாக தரீங்க, கொஞ்சம் வீடியோவை போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் புரியுற மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதுமாதிரி நிறையவே கேட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்கீம். இந்த ஸ்கீமால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இது பயனடைஞ்சிருப்பாங்க. இது முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக குரூப் டூ மெயின்ஸில் கேட்குறதுக்கு ஒரு 95% வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இது கட்டாயம் வரும்னு நாங்கள் சொல்ல, வரதுக்கான வாய்ப்புகள் 95% இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? மக்களை தேடி மருத்துவம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம். இது எங்கே தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் சமணாப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. தொடங்கி வச்சவர் யாருன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சாங்க. எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2021, 5/8/2021, சரிங்களா? அந்த நாளில் வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம். அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2016 ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்க, சரிங்களா? ஜிபிடி, ஓகே, ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களை பற்றி கணக்கு எடுத்திருக்காங்க, ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 69% அந்த நோய் வந்து தொற்றா இருக்குது, ஐ மீன் அந்த நோய் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு அறிக்கை சொல்லுது. அதே போல் 2020 ஸ்டெப்ஸுங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு எடுத்திருக்கு. அந்த ஆய்வில் என்ன சொல்ல வருதுங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 39% நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோயாளிகள் வந்து 7.3% இருக்கான். ஸோ உயர் ரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷரில் வந்து அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா 33.9% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளோட சதவீதம் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 7.3% இருக்கான். அதே போல் நீரிழிவு நோய், டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நீரிழிவு நோய், அந்த நோய் எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு பார்த்தா 7.3% இருக்கான். அந்த நோயால் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 10% இருக்காங்களாம், சரியா? ஸோ இப்படி தொற்றா நோய்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அது வந்து தொற்று அடுத்தடுத்த ஆட்களுக்கு அடுத்தடுத்த நபருக்கு வந்து பரவாது. இது அவங்களுக்கு ஒன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது தொற்றா நோய் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இப்படி இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில் 69.2% இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு செயல்திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தேடி மருத்துவம் கொண்டு வருது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க யோசிச்சு என்ன சொல்கிறாங்க, தொற்று அல்லாத நோய் கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்கிறது. இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே எதுக்கு அப்படின்னா தொற்று அல்லாத நோய் கட்டுப்படுத்துவது. தொற்று அல்லாத நோய் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், பிபி, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காச நோய், டிபி, புற்றுநோய், சிறுநீர பிரச்சனை, ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் தொற்று அல்லாத நோய்களை வந்து கட்டுப்படுத்துவது இதோடைய முக்கியமான நோக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு மருத்துவ சேவை. இப்போ இது சம்மந்தப்பட்ட இன்ஜெக்ஷனோ மாத்திரையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் செய்கிறதோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்கப் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுக்கே வந்து டோர் டெலிவரின்னு சொல்லுவாங்களா, வீடுகளுக்கே போயிட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் எந்தெந்த நோய்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடி வந்து மருந்து மாத்திரை இல்லை மற்ற செக்கப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தியிருக்காங்க. இந்தந்த நோய்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே தேடி வந்து நாங்கள் பண்ணுவோம், டோர் டெலிவரி பண்ணுவோம், இல்லை வீட்டுக்கே வந்து உங்களுக்கு சிகிச்சை அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. எந்தெந்த நோயின்னு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், பிபி, பிளட் ப்ரெஷர், காச நோய், டிபி, பல வகை புற்றுநோய், சரிங்களா, பிளட் கேன்சராக இருக்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட் கேன்சராக இருக்கலாம், இல்லை வந்து பிரெயின் கேன்சராக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட புற்றுநோய்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிப்பாங்க, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. அதே போல் நீரிழிவு நோய், டயபெட்டிஸ், ஓகேங்களா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை,
செக்கப்பு எல்லாமே வந்து வீட்டுக்கே தேடி கொடுக்குறாங்க. அதே போல் சிறுநீரக பிரச்சனை, நமக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலில் சிறுநீரகத்தில் இந்தமாரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது, இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோய் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து இதில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,969 கிராமப்புறத்துலாம் வந்து தன்னாளர்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இந்த வேலைக்காக இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீமுக்காக வந்து பணியமைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,969 பேர். அதே போல் நகர்ப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பணி செய்கிறாங்க வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,256 பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னாளர்கள் தான் சரிங்களா, இதுவும் பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து 8,713 பேர். இது எங்கேருந்து யார் வந்து வேலை செய்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருக்காங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயன்முறை மருத்துவர் ஃபிசியோதெரபிஸ்ட். நம்ம கை கால் வரல, கை கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, சில பேர் வந்து வலிப்புனால கை கால் வராமல் இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறது கை கால் வேலை செய்கிறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பழைய மாதிரி கொண்டு வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லி டாக்டர் இருப்பாங்களா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 463 பேர். இயன்முறை மருத்துவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா 463 பேர். அதே போல் ஆதரவு செவிலியர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்குது, அவங்க எத்தனை பேர்னா அதே சேம் தான் 463 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. அப்போ மக்களை தேடி மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அதில் என்னென்ன வகை வருது, இது ஏன் கொண்டு வந்தாங்க, இதுக்கான ரீசன் என்ன, அதே போல் எங்கே தொடங்கினாங்க, அதோடய நோக்கம் என்ன சரிங்களா, அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இதனால் பயன்பெற்ற எத்தனை பேர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா பார்ப்போம் சரிங்களா. அது அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை, அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளும் வந்து சேர்த்துருக்காங்க சரிங்களா. 4,848 துணை சுகாதார நிலையம் வந்து இதில் இருக்குது. அதே போல் 189 ஆரம்ப சுகாதார நிலையமும் இதில் வந்து இருக்குது. அதே போல் 50 சமூக சுகாதார நிலையமே வந்து பார்த்தோன்னா இது சேர்த்து வந்து வேலை செய்யுது, இதில் இருக்கக்கூடிய ஆட்களும் சேர்ந்து வேலை செய்வாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தேடி மருத்துவத்தில் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு இந்த மக்கள் தேடி மருத்துவம் வந்து இந்த ஸ்கீம் வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் சிகிச்சை அப்படின்னு தனியாக வந்து வகைப்படுத்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்தா டயபெட்டிஸ் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, டிபி இருக்குது, அந்த இதுக்கு மட்டும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா சிகிச்சை எடுத்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 191,932 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயனடைஞ்சிருக்காங்க. அதே போல் ஃபிசியோதெரபிஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கை கால் வலி, முடக்கு வாதம், கை காலை வராமல் உட்காந்துருப்பாங்களா அவங்க அந்தமாரி பார்த்தீங்கன்னா சிகிச்சை பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 371,938 பேர் வந்து பார்த்தோன்னா இந்த சிகிச்சை மூலயமா இந்த திட்டத்து மூலயமா இந்த ஸ்கீம் மூலயமா வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதே போல் டயாலிசிஸ் இந்த திட்டத்து மூலமா எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்கன்னா 1,259 பேர் சரிங்களா. 1,259 பேர் வந்து டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 31/3/22 வரைக்குமே எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 57,78,92 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதே போல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து சொல்லியிருக்காங்க 74,76,278 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் சிகிச்சையில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக வந்து தொடர்ந்து வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க சரிங்களா. அப்போ இதுக்காக நிதி வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 257,17,000,000 இது ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா. அப்போது இந்த திட்டத்தோட இலக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகரம் மற்றும் கிராமத்தில் வந்து கிராம வரையாக வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 பேருக்கு இந்த திட்டம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும், இந்த திட்டத்தின் மூலமாக 2,00,000 பேரை வந்து குணப்படுத்தணும், அது தொற்றா நோய்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது படிப்படியாக எத்தனை பேருக்கு வந்து இதை போய் சேரணும், இதனால் எவ்வளோ பேர் வந்து பயனடையணும், இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து எப்படி கட்டுப்படுத்தணும், நோய் இல்லாத பேர் எத்தனை பேர் ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்காக வச்சுருக்காங்க. அப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கம் இலக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொற்று இல்லா நோயை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும், முழுமையாக கட்டுப்படுத்தணும், அதோட அளவை வந்து குறைக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேராவது இந்த தொற்று இல்லா நோயிலேருந்து குணமடையணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசோட இலக்காக இருக்குது, அதே போல் நோக்கமாக இருக்குது சரிங்களா. அப்போது இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஹிண்ட்டு மாதிரி ஒரு குறிப்பு மாதிரி தான் கொடுத்துருப்போம்.
இதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி நீங்கள் 15 மார்க்கில் கேட்டாலும் சரி, இல்லை 6 மார்க்கில் கேட்டாலும் சரி, இல்லை 12 மார்க்கில் கேட்டாலும் சரி, இதை நீங்கள் ப்ரீஃபாக நீங்கள் தான் வந்து எழுதிக்கணும், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இணைந்த கைகள் ஐஎஸ் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.